இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பால் பவுடர் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இதுவும் ஒரு ரிக்வெஸ்டட் ரெசிபி தான். நிறைய பேர் வந்து பால் பவுடர் ரெசிபி போஸ்ட் பண்ண சொல்லி கேட்டிருந்தீங்க. இது ரொம்பவே சுலபம் தான். இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் 6 லிட்டர் பால் ஆட் பண்ணிக்கணும். நான் வந்து நல்லா ஃபுல் க்ரீம் மில்காக யூஸ் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட என்ன பால் இருந்தாலும் நீங்கள் 6 லிட்டர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதையும் நல்லா கொதிக்க விடணும். நீங்கள் பால் காய்ச்சும் பொழுது சின்ன பாத்திரத்துக்கு பொதுவாக நல்லா கனமான இந்த மாதிரி நல்லா ரவுண்டான ஒரு பாத்திரம் வச்சு பண்ணிங்க அப்படின்னா சீக்கிரமாகவே ரெடி ஆகிடும். நான் வந்து ஒரு பேன் யூஸ் பண்ணி தான் பண்ணிக்க போகிறேன். இப்போ இதை வந்து நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ பாருங்கள், பாலும் நல்லா அரைவாசி நல்லா கொதிச்சு வந்துருச்சு. நல்லா கெட்டியாகி வந்திருக்கு. இது இன்னுமே நல்லா பால்கோவா ஸ்டேஜுக்கு நல்லா வந்து குக் ஆகிக்கணும். இப்போ பாருங்கள், பால் நல்லா திரண்டு வருது. அந்த ஸ்டேஜில் நல்லா அடுப்பை லோ ஃப்ளேமுக்கு வச்சுக்கணும். இப்போ இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். அடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இதை வந்து நல்லா காய வைக்கணும். நான் வந்து இந்த பேன்லேயே அப்படியே வச்சு நல்லா காய வச்சுக்க போகிறேன். இது காயறதுக்கு ஒரு 2-3 மணி நேரம் கிட்ட தான் ஆகும். இந்த மாதிரி நல்லா காஞ்சிட்ட பிறகு இந்த மாதிரி குட்டி குட்டியாக உடச்சி விட்டுறணும். இதை வந்து நம்ம ஒரு மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணிக்கணும். அடுத்து இதுலேயே வந்து உங்களுக்கு தேவையான அளவு சக்கரை ஆட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக வந்து பால் பவுடர் ரெசிப்பியில் ஈக்குவலாக வந்து சக்கரை ஆட் பண்ணிப்பாங்க. அப்போ தான் வந்து நல்லா வெள்ளை கலரில் வரும். ஆனால் நமக்கு சாப்பிடும் பொழுது அது என்ன ஆகும் அப்படின்னா நல்லா ரொம்பவே ஓவர் ஸ்வீட்டாக இருக்கும். அந்த பாலுடைய ஃப்ளேவரே இருக்காது, ரொம்ப ஓவர் ஸ்வீட்டாக இருக்கும். அந்த ரீசனுக்காக நான் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு நல்லா பால் பவுடர் கலரில் நல்ல வெள்ளை கலரில் வரணும் அப்படின்னா நீங்கள் ஈக்குவல் அமௌண்ட் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து கொஞ்சமாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். இதை மூடி போட்டு மூடிட்டு நல்லா மிக்சர் ஜாரில் அரைச்சிக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி ஓரத்துலலாம் ஒட்டி வரும். அதெல்லாம் எடுத்து விட்டு நல்லா அரைக்கணும். இப்போ நல்லா பவுடர் மாதிரி பண்ணியாச்சு. இப்போ நம்ம இந்த 1/2 லிட்டர் பால் யூஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 94 கிராம் அளவுக்கு நம்ம பால் பவுடர் ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம நல்லா சலடில் வச்சு நல்லா சலிச்சு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு கடையில் வாங்கின பால் பவுடர் மாதிரியே நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இது வந்து ஒரு கண்ணாடி ஜாரில் ஆட் பண்ணிட்டு ஒரு மாதம் வரைக்குமே நம்ம இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை வச்சு நம்ம நிறைய ஸ்வீட்ஸ் பண்ணிக்க முடியும். இந்த பால் பவுடர் வந்து நம்ம சும்மாவே சாப்பிட்டுக்கலாம், அந்த அளவுக்கு நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும். நிறைய ஸ்வீட்ஸ் இருக்குது பால் பவுடர் யூஸ் பண்ணி. எல்லாருக்குமே வந்து பால் பவுடர் வந்து கடையில் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. கிடைக்காதவங்க கண்டிப்பாக வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதோட பால் பவுடர் வந்து கடையில் வாங்க முடியாதவங்களுக்கான ரெசிபி தான் இது. ஒருவேளை உங்ககிட்ட பால் வந்து எக்ஸ்ட்ராவாக மீதம் ஆயிடுச்சு அப்படின்னா அதை வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் யோசிக்கலாம் தேவையில்லை. டக்குன்னு ஒரு கடாய் எடுத்து வைங்க, அந்த பாலை ஊற்றிட்டு நல்லா சுண்டை காய்ச்சிட்டு பால் பவுடர் மாதிரி பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். பால் தான் நம்மளால் ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ண முடியாது, ஆனால் நம்ம செய்கிற இந்த பால் பவுடர் வந்து நம்ம ஒரு மாதம் வரைக்குமே வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.